ஆலப்பின்னு எடுத்துட்டாலே ஃபேமஸ் என்னென்னா அந்த போட் ஹவுஸ் தான். போட் ஹவுஸில் வந்துட்டு நிறைய வெரைட்டி ஆஃப் இருக்குது. 6,000 அப் டு 30,000 உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி போட் ஹவுஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இல்லை ஃபேமிலியாக வந்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி புக் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி போகிறது கவர்மெண்ட் அண்டர்டேக்கன் பண்ணியிருக்கிற போட் சர்வீஸில் தான் போகிறேன். அதாவது வேகா 2 அப்படிங்கிற மாதிரி அந்த போட்டோட பேர் சொல்லுவாங்க. இந்த போட்டு டெய்லியுமே சர்வீஸ் இருக்குது. காலையில் 11:30 ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஈவினிங் கரெக்டாக 4:30 வரைக்குமே இருக்கும். உதயகுமார். உதயகுமார். ஆமாம். ஏசி இந்த வேகா 2 போட்டில் நான் ஏசி இருக்குது, ஏசி இருக்குது. நான் இன்றைக்கி போகிறது ஏசியில் தான். ஏசியாக இருக்கட்டும் நான் ஏசியாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்துட்டு செம நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த போட்டில் போகிறதுக்கு நீங்கள் டைரெக்டாக வந்து கவுண்டரில் வந்து டிக்கெட் வாங்க முடியாது. அதாவது கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்கள் நேம் அண்ட் ஃபோன் நம்பரை வந்துட்டு நோட் பண்ணி வச்சுப்பாங்க. இங்கே போட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பஸ்ஸில் வந்து கண்டக்டர் டிக்கெட்டு கொடுக்குற மாதிரி டிக்கெட்டை கொடுத்துட்டு உங்கள்கிட்ட அமௌண்ட்டை வாங்கிப்பாங்க. ஸோ அந்த புக்கிங்க்கான நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. സംസ്ഥാന ജലഗതാഗത വകുപ്പിന്റെ പേരിലുള്ള ഊഷ്മളമായ സ്വാഗതം. തിരക്കേറിയ മുട്ടിന്റെയും ഗതാഗതത്തിന്റെ സ്വാതന്ത്ര്യം തേടാൻ വേറെയെന്നും ഈ ഉല്ലാസലോക തെരഞ്ഞെടുപ്പ് ഇന്നിവിടെ സന്നിഹിതരായിരിക്കുന്ന എല്ലാ നല്ല മനസ്സുകൾക്കും അധ്യാവസരത്തിൽ വകുപ്പിന്റെ പേരിലും ജീവനക്കാരായ ഞങ്ങൾ ഓരോരുത്തരുടെ പേരിലുമുള്ള നന്ദിയും കടപ്പാടും രേഖപ്പെടുത്തുന്നുണ്ട്. நான் போன அன்னைக்கு என்ன ரீசன் தெரில, ஒரு 20 லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. போட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ஏதோ மலையாளத்தில் பேசிகிட்டு இருந்தாங்க, பட் என்னென்னு சுத்தமாக புரியல. போட்டை ஸ்டார்ட் பண்ணோடனே பின்னாடி வந்து எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க, நானும் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன். அது போட்டு கிளம்புன உடனே நம்மளை மாதிரி மற்ற போட்டும் ஸ்டார்ட் ஆகி பின்னாடியே வந்துட்டுருக்கோம். அது பார்க்குறதுக்கு செம ஒரு ஃபீலாக இருந்தது. ஸோ அது என்ன என்ன சொல்கிறது எனக்கு தெரில. ஸோ உங்களுக்கு அப்படியே காட்டுறேன், நீங்களே பார்த்துக்கோங்க. ஆலப்பையை பற்றி சொல்லணும்னா ஒரு கேரளாவில் ஒன் ஆஃப் தி ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஊருங்கிற மாதிரி சொல்லலாம். இங்கே நம்ம ஊரில் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வீடு பைக் ஆறு கார் வச்சுருக்க மாதிரி மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் இங்கே போட்டு தான் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான திங்ஸை வந்துட்டு வாங்கிட்டு வரதுக்காக இருக்கட்டும், தேவைக்கெல்லாம் அந்த போட்டை தான் பயன்படுத்துவாங்க. இந்த ஆலப்பையை வந்துட்டு ரீச் பண்ணுறது வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். சென்னையிலேருந்து, திருநெல்வேலியிலேருந்து, கோயம்புத்தூர்லேருந்துட்டு ட்ரெயின் வந்துட்டு அவைலபிள் இருக்குது. ஸோ ஆலப்பையை வந்துட்டு ரீச் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஒரு 2 ஆர் 3 பிளான் பண்ணி வந்தோம் அப்படின்னா வீக்கெண்டை செம்மையாக என்ஜாய் பண்ணுற மாதிரியாக தான் இருக்கும். போட்டில் போயிட்டே இருக்கும்போது வேம்பநாடு லேக் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளேஸ் ஒன்று வந்தது. அது வந்து இந்தியாவிலே வந்து 2வது லார்ஜஸ்ட்டு ஒரு லேக்குங்கிற மாதிரி சொல்லலாம். இதோட சுற்றுலா எவ்வளோனா 96 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட ஒரு கடல் மாதிரி தான் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் பத்திரமணால் அப்படிங்கிற ஒரு ஐலாண்டில் ஸ்டாப் பண்ணாங்க. அங்கே ஒரு 15 நிப்பாட்டுவோம், ஸோ சும்மா போயிட்டு வாக் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவர் கிட்டத்தட்ட ஒரு 5 மேலே அந்த ஐலாண்டை பற்றி பேசிகிட்டு இருந்தார், பட்டு மலையாளத்துலேயே பேசுனதுனால நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு வரும்போது வந்து பிளாஸ்டிக் எதையும் கீழே போடாமல் பார்த்துக்கோங்க. இங்கே போட்டில் வந்துட்டு ஜியோ நெட்ஒர்க் வந்துட்டு எடுக்குது, கால் பேச முடியுது, நெட்ஒர்க்கும் கிடைக்குது. ஏர்டெல் எப்படி இருக்குன்னு தெரில, அதை யூஸ் பண்ணி பார்க்கல. அந்த எண்டுலேருந்து இந்த ஒன்று வரைக்கும் வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு மேலே நடந்து வந்திருக்கும். இங்கே இது ஒரு டெம்பிள் ஒன்று இருக்குது.
அவ்வளோதான். அந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் வந்தோம் அப்படின்னா இதுவே ஒரு 1-2 கிலோமீட்டருக்குள்ளே தான் சுற்றளவில் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஐலாண்டு. இந்த மாதிரி இடத்துல வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பாங்க, ஏன்னா பூச்சி அந்த மாதிரி அட்டை கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது. ஒரு 5 ஹவர். இன்னொன்று, நீங்கள் ப்ரைவேட்டாக போட் ஹவுஸ் அப்படின்னு போனீங்கன்னா அது வந்துட்டு வேறு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அது வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட போகும்போது செம்ம ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். பட்ஜெட்டில் வந்துட்டு ஒரு 2-3 பேர் வரீங்க அப்படிங்கிற போது என்ன கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வரது தான் பெட்டர்னு நான் சொல்லுவேன். இப்போ கேட்டிங்கன்னா ஒரு பேர் சொன்னது, இன்னும் 10 நாளும் இன்னமும் ஒரு ஐலாண்டு பேர் சொன்னார். அது மலையாளத்தில் தான் பேர் இருந்தது, அது என்னன்னு இப்போ மறந்து போச்சு. திரும்ப போட்டில் வந்ததுமே லஞ்ச் வந்துட்டு ரெடியாக வச்சுருந்தாங்க. லஞ்சோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா அன்லிமிட்டட் மீல்ஸ் தான், 100 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்துட்டு ஃபிஷ் வேணும் அப்படின்னா, ஃபிஷ் ஃப்ரை வேணும் அப்படின்னா அதுக்கு நான் போன டைமில் 120 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. ஃபுட்டை பற்றி சொல்லணும்னா ரொம்பவே சூப்பராக தான் இருந்தது. ஒரு 100 ரூபாய்க்கு மீல்ஸுக்கு வந்துட்டு ஒர்த்தாக தான் இருந்தது. ரொம்பவே பரபரப்பாக வந்துட்டு போட்டில் ஏறி வந்துட்டுருந்தோம். கிட்டத்தட்ட இந்த போட் ரைடு வந்து முடியறதுக்கு முன்னாடி வந்து நின்று வேடிக்கை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃபைனலாக ஒரு ஸ்பீச்சை கொடுத்துட்டு ஜாலியாக ஒரு என்ஜாய்மெண்ட்டோட இந்த ட்ரிப்பு வந்துட்டு முடிஞ்சுது. தேங்க்யூ, இட் வாஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, போட் ரைடு முடிஞ்சது. வந்துட்டு ஒரு லாங் டேயாக இருந்தது, செம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இங்கே இருக்கிற ஸ்டாஃப் வந்து கொண்டு ரொம்பவே வந்துட்டு ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணணும், போட் ரைடு வந்துட்டு ஒரு 5-6 ஹவர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா செம்ம ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். நான் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஒரு கிட்டத்தட்ட வந்துட்டு 1 ஹவருக்கு மேலே சும்மாவே நின்றுட்டு ஃப்ரெண்டில் இருந்து பார்த்துட்டு இருந்திருப்பேன். அது வந்துட்டு ஒரு தனி ஒரு ஃபீலாக, ஒரு நல்ல ஒரு ஃபீலாக இருக்குது. நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரும்போது தான் ஃபோன் எதுவும் யூஸ் பண்ணாமல் அங்கே இருக்கிற கேரளாவை பற்றி சொல்லவே தேவையில்லை. எந்த பக்கம் திரும்பினாலும் அது வந்துட்டு ஒரு ஏஸ்தட்டிக் சென்ஸோடு பார்க்கும்போது வந்துட்டு அழகாக தான் தெரியும். சம்டைம் என்ன ஆச்சுன்னா நம்ம நின்று வேடிக்கை பார்க்கும்போது ஓகே, நம்ம வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஷூட் பண்ணாமல் சும்மா நிற்போம் அப்படின்னு இருக்கும். ஆனால் சம்டைம்ஸ் ஓகே, இது வந்துட்டு இந்த ஷாட் வந்து அழகாக இருக்குது, இங்கிட்ட ஒரு போட் வந்து கிராஷ் ஆகுது, இது வந்து ஷூட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வந்துட்டு போயிட்டே தான் இருக்குது. ஸோ இப்போ என்னோடய ஹாஸ்டலுக்கு தான் வந்துட்டு, அதாவது ஹோம் ஸ்டே நம்ம புக் பண்ணியிருக்கலாம், அங்கே தான் போயிட்டுருக்கு. இங்கே இருக்கிற ஆட்டோ டிரைவர்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா கரெக்டான ரேட் வந்து சொல்கிறாங்க. இப்போது நான் வரும்போது 100 ரூபா தான் கேட்டாங்க, அதே மாதிரி இப்போ போகும்போது 100 ரூபா தான் கேட்குறாங்க. நம்ம வந்து வெளியூர்லேருந்து வந்திருக்கோம், ஏமாற்றணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. நான் தான் ஏறும்போதே அவர்கிட்ட வந்து கேட்டேன் எவ்வளோ அப்படின்னு, கரெக்டாக சொன்னார் 100 ரூபா அப்படின்னு. அந்த விஷயத்தில் எனக்கு எப்போவுமே, இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே கேரளா வந்தாலும் இந்த ரேட்டு வந்துட்டு ஆட்டோவில் வந்துட்டு கரெக்டாக சொல்லுவாங்க.
ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ வந்துட்டு முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இதோட தொடர்ச்சியாக வீடியோஸ் வரும், பார்க்கலாம்.